அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தனமணி பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் நம்ம திருமலை திருப்பதி ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன திருப்பதியை பற்றி அப்டேட் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த வாரத்தில் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை புக் பண்ணியிருப்பீங்க. புக் பண்ணவங்க எல்லாருமே எதிர்பார்த்துன்னு இருந்தது என்னென்னா, திருமலையுடைய அகாமடேஷன் எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துன்னு இருந்தது. அதற்கான அறிவிப்பு பார்த்திங்கன்னா நேற்றே வந்துடுச்சு. அதாவது இன்று 28/2/2022 மாலை 3 மணிக்கு பார்த்திங்கன்னா திருமலையுடைய அகாமடேஷன் ஓப்பன் ஆகுது. சரிங்களா, உங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க போயிட்டு தங்கும் விடுதி அதாவது அகாமடேஷன் நீங்கள் ரூம் பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் பல டைமில் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கணும், போயிட்டு டிக்கெட்டை புக் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டைரெக்டாக ஆஃப்லைன்லேயும் நீங்கள் போயிட்டு டிக்கெட்டை புக் பண்ணலான்னு சொல்லிட்டு இதற்கு முன்னாடி நான் சொன்னேன். ஆனால் இப்போது தற்சமயம் இருக்கிற நிலமை என்னன்னு சொல்லிட்டு திருப்பதியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தங்கும் விடுதியை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் புக் பண்ணுறது நான் ரொம்ப சேஃப்னு சொல்லுவேன். அதற்கான காரணம் என்னென்னா, கடந்த வாரத்தில் இலவச தரிசன டிக்கெட்டோடைய எண்ணிக்கை அதிகரிச்சிட்டாங்க, அதே போல் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டையும் அதிகரிச்சிட்டாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். புக் பண்ணி சாமி தரிசனம் செஞ்சுருப்பீங்க, செஞ்சுக்கணும் வருவீங்க. சரிங்களா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி ஒரு நாளைக்கு சாமி தரிசனம் செய்த பக்தர்களின் எண்ணிக்கை 37,000 இருந்தது. இது படிப்படியாக உயர்ந்து, அதாவது 24ஆம் தேதி 53,000 பக்தர்களும், 25ஆம் தேதி 56,000 பக்தர்களும், லாஸ்ட் 26ஆம் தேதி 65,000 பக்தர்களும் சாமி தரிசனம் செய்கிறாங்க. இதுபோல் பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுன்னு போகிறதால ஆஃப்லைனில் நீங்கள் போயிட்டு அகாமடேஷன் புக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கூட்ட நெரிசல் ஏற்படும், உங்களுக்கு டைமிங் அதிகமாக ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரூம் தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் இது. சரிங்களா, அதனால் நீங்கள் ஆஃப்லைன்லேயே புக் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லை நான் கடந்த வாரம்லாம் நான் கடந்த மாதம்லாம் வீடியோவில் போட்டது ஆஃப்லைனில் போயிட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரீயாக தான் இருக்குன்னு சொன்னது உண்மை. அப்போலாம் பார்த்தீங்கன்னா 25,000-30,000 பக்தர்கள் தான் சாமி தரிசனம் செஞ்சாங்க. ஆனால் இப்போது 50,000-60,000 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்கிறாங்க. அதனால் திருப்பதியில் கூட்டம் அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்தது திருமலை திருப்பதியை பற்றிய வேறு அப்டேட் ஏதாவது இருந்தால் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓம் நமோ நாராயணா.